வரும் 27ஆம் தேதி அரசுமுறை பயணமாக அமெரிக்கா செல்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பல்வேறு முன்னணி நிறுவனங்களுடன் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு. ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர் உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நாளை கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அடுத்த ஆண்டு பொங்கல் முதல் 1000 மலிவு விலை முதல்வர் மருந்தகங்கள் செயல்படுத்தப்படும் என்று அறிவிப்பு. காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனுக்கு தகைசால் தமிழர் விருதை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். விஞ்ஞானி வீரமுத்துவேலுக்கு கலாம் விருதும், செவிலியர் சபீனாவுக்கு கல்பனா சாவ்லா விருதும் வழங்கி கௌரவிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் தேசிய கொடிகளுடன் விவசாயிகள் டிராக்டர் பேரணி. 3 குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெறவும், விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்கவும் வலியுறுத்தல். கடலூரில் தனியார் பேருந்து ஓட்டுநருடன் இயக்குநர் சேரன் வாக்குவாதம் செய்த விவகாரம். சேரன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் போலீசில் புகார். தி மயிலாப்பூர் இந்து சாஸ்வத நிதி நிறுவனத்தில் இருந்த 300 கிலோ தங்கம் எங்கே? கைதான தேவநாதனிடம் போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை. பொள்ளாச்சி ஆழியாறு கவி அருவி நீர்வரத்து குறைந்தது. சுற்றுலா பயணிகள் குளிக்க மீண்டும் அனுமதி. மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்குவதில் ஒன்றிய அரசு பாரபட்சம் காட்டுவதாக சுதந்திர தின விழாவில் கர்நாடக முதல்வர் சித்தராமையா குற்றச்சாட்டு. ஒன்றிய அரசு கூட்டாட்சி தத்துவத்தை மதிப்பதில்லை என்றும் காட்டம். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.